ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்ஜாய் லைஃப் 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான கொத்தமல்லி சட்னி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பானில் எடுத்துகிட்டு அது சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்துட்டு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையுமே கூட நம்ம கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரோஸ்ட் ஆனதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து மிளகு வந்துட்டு ஒரு 10 மிளகு வந்து போட்டுக்கலாம். இது கூடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், அதுக்கப்புறம் 3 வரமிளகாய், அதுக்கு அடுத்ததாக 3 பல் பூண்டு எல்லாமே போட்டு நம்ம இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். இதெல்லாம் வணங்கினதுக்கு அடுத்ததாக நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் கல்லுப்பும் சேர்த்து போட்டு நம்ம வந்து வணக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்காக ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையுமே வந்துட்டு நம்ம பானலில் போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வணக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பச்சை ஸ்மெல் போயிட்டு அதை வந்து சுருங்கிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து நம்ம வந்துட்டு சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னியில் போடுறதுக்காக இங்கே துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையுமே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்து வணக்கிட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பானலில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், இது எல்லாமே போட்டு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் சிம்பிளான ரெசிபீஸும் எங்களோட குக்கிங் பிளேலிஸ்டில் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ஜாய் லைஃப் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.